Hello friends, welcome to Salem Traditional Kitchen. இன்னைக்கு நம்மளோட கிச்சன்ல பச்சை சுண்டக்காயை வச்சு ஒரு சூப்பரான சாம்பார் ரெசிபி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். முதல்ல நாம துவரம்பருப்பை வேக வச்சுக்கலாங்க. அடுப்புல ஒரு குக்கர் வச்சுட்டு 1/2 லிட்டர் தண்ணி சேர்த்துக்கங்க. நான் இன்னைக்கு சாம்பார் செய்யறதுக்கு 1 கப் அளவுக்கு துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். அதை கிளீன் பண்ணிட்டு இந்த குக்கர்ல சேர்த்து 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். அடுத்து சாம்பார் பொடி நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அடுப்புல ஒரு பேன் வச்சுட்டு கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கங்க. நான் இன்னைக்கு கட்டி பெருங்காயம் சேர்த்துருக்கேன். நீங்கள் பவுடர் பெருங்காயம் இருந்தால் அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கங்க. 1 ஸ்பூன் தனியா சேர்த்துக்கங்க. 1/2 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கங்க. அவ்வளோதாங்க நமக்கு மசாலாவுக்கு தேவையான பொருட்கள். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக வறுத்தெடுத்துக்கலாம். நல்ல கலர் சேஞ்ச் ஆகி வாசனை வர வரைக்கும். எப்போ சாம்பார் செஞ்சாலும் இந்த மாதிரி அப்பப்போ மசாலாவை வறுத்தரைச்சு பவுடர் பண்ணி சாம்பாரில் சேர்த்து செஞ்சு பாருங்கள். அவருடைய டேஸ்ட்டும் வாசனையும் தனி தான். பாருங்கள் நல்ல கலர் சேஞ்ச் ஆகிட்டு வருது, நல்ல வாசனை வருது. அவ்வளோதான் நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆறின பிறகு நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். அடுப்பில் இன்னொரு கடாய் வச்சுக்கோங்க. 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நாம் எடுத்து வச்சிருக்கிற சுண்டைக்காயை முதல்ல இடித்து எடுத்துக்கணும். பாலித்தீன் பேக்கில் அந்த சுண்டைக்காயெல்லாம் சேர்த்து 1-2 இடித்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பாலித்தீன் பேக்கில் போடும்பொழுது எந்த பக்கமும் செதறாமல் இருக்கும். அதுக்காக தான் இடித்து எடுத்ததை 2 முறை தண்ணியில் அலசி எடுத்துக்கோங்க. பாருங்கள் எண்ணெய் காஞ்சிருச்சு. 1/2 ஸ்பூன் கடுகு போட்டு பொரிய விடுங்க. கொஞ்சம் உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் சீரகம் சேர்த்துக்கோங்க. அடுத்து நான் ஒரு 15 சின்ன வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். சாம்பார் அப்படின்னாவே நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்க்கும் பொழுது தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். 1 கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. வழக்கமாக நீங்கள் சுண்டக்காய் அப்படின்னா அதில் வத்த குழம்பெல்லாம் செஞ்சுருப்பீங்க. இந்த மாதிரி சாம்பார் செய்யலைன்னா 1 முறை செஞ்சு பாருங்கள், ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். 2 தக்காளி பழம் எடுத்துருக்கோங்க சின்ன சின்னதாக. அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த தக்காளி பழத்தோட கொஞ்சம் உப்பு சேர்த்தோம்னா சீக்கிரமாக வதங்கி வரும். அதனால் நான் கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கேன். பாருங்கள் தக்காளி பழம்லாம் வதங்கிருச்சு. நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற சுண்டைக்காயை சேர்த்துக்கலாம். 1-2 நிமிஷம் இந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விடலாங்க. கால் ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். அவங்கவுங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க. நான் 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இது வீட்டிலேயே செய்கிற கொழும்பு மிளகாய் தூள் தான் இது. நான் வந்து 1 சின்ன எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளியை கரைச்சி எடுத்து வச்சுருக்கேங்க. அந்த புளி தண்ணி இப்போ சேர்த்தாச்சு. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம முதலே தக்காளி வதங்கும் பொழுது கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம், அதனால கரெக்டாக சேர்த்துக்கோங்க. நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா சாம்பார் பொடி, அதுலேருந்து 1-2 ஸ்பூன் எடுத்து இதை நான் சேர்க்குறேன். நான் சாம்பார் பொடி மிச்சம் இருந்ததுன்னா அதை நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க, இன்னொரு முறை சாம்பார் செய்யும்பொழுது யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் தண்ணி சேர்த்துருக்கேன், தேவைப்பட்டால் தண்ணி சேர்த்துக்கோங்க. 1-2 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு. புளி தண்ணியெல்லாம் சேர்த்து நல்லா கொதிக்க ஆரம்பித்த பிறகு நாம் வேக வச்சு வச்சுருக்கிற துவரம்பருப்பை சேர்த்துக்கலாம். அந்த தண்ணியோடவே எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா கொதிக்கட்டுங்க, துவரம்பருப்பெல்லாம் சேர்த்துருக்கு. புளி உப்பெல்லாம் செக் பண்ணிக்கோங்க, தேவைப்பட்டால் தண்ணி சேர்த்துக்கோங்க. வாசனைக்கு கொஞ்சம் கொத்தமல்லி இலையை தூவிடலாம். பாருங்கள் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. எடுத்து நம்ம வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். நம்மளோட சூப்பரான சுண்டைக்காய் சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்தது எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.